தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விஜய் நன்றி தெரிவித்து விருந்தளித்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று காலையில் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு அவர் விருந்தளித்தார். நிகழ்வு முடிந்து அவர் புறப்பட்டுச் செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுற்றியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்துவிட்டு அவர் புறப்படுகிறார். தமிழக வெற்றிக்கழக மாநாடு கடந்த மாதம் நடைபெற்ற நிலையில் அதற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்தளித்து அவர்களை கௌரவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களுக்கு விருந்தளித்து நேரில் வந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்த பின் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். சுற்றியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்து அவர் நன்றி தெரிவித்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழக அலுவலகத்தில் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளை நேரில் அழைத்து அவர்களுக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த மாதம் தமிழக வெற்றிக்கழக மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முக்கிரவாண்டி வி சாலையில் அந்த மாநாடு நடைபெற்ற நிலையில் அந்த மாநாடு நடைபெறுவதற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களை அழைத்து விருந்து வைத்து அவர்களை கௌரவித்தார் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு தலைவர் விஜய். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன், அவரோடு பேசலாம். ஆனந்தன், எத்தனை மணிக்கு இந்த விருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்தது? தொடர்ந்து அவர் விவசாயிகளிடம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டார்? கார்த்திகா, மிகவும் வந்து முதல் மாநில மாநாடு, தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு. இந்த இதற்கான இடம் கொடுத்து நிலம் வழங்கிய விவசாயிகள் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களை நேரடியாக அழைத்து அவர்கள் மட்டுமல்ல குடும்பத்தோடு அழைத்து அவர்களுக்கு விருந்து உபச்சார விழா நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக் வந்து கொடுத்திருக்கார். அவரிடம் நிறைய நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் கலந்து பேசி உரையாடி இருக்கிறார். எப்படி இருக்கிறீங்க நீங்க, இல்லாட்டி இந்த மாநாடு வந்து வெற்றிகரமா நடந்திருக்காது, நீங்க ரொம்ப சப்போர்ட்டா எங்களுக்கு வந்து செஞ்சிருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கார். அந்த குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அவங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நீங்க என்ன தொழில் பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க, அவங்க குடும்பத்து ரீதியா எல்லாருடையும் கிடந்து எல்லோருடையும் கேட்டு நலம் வந்து விசாரிச்சிருக்கார். அவர் கொடுத்த அந்த கிட் பேக்ல வந்து மங்களகரமா இருக்கக்கூடிய குங்குமம், வாழை பழங்கள் எல்லாம் வச்சு, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு அது மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு உணர்வுபூர்வமா அவர் பேசுறதை பார்த்து அந்த இருக்கக்கூடிய மக்கள், வீசாலையில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, ஆனந்தன், விவசாயிகளுக்கு சைவ விருந்து அளித்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தாம்பூலம் போன்ற ஒரு சிறிய பரிசினையும் அவர் அளித்திருக்கிறார். தொடர்ந்து விஜயனுடைய செயல்பாடுகள் கவனித்து வரக்கூடிய நிலையில அவர் தற்பொழுது விவசாயிகள் அந்த நிலத்திற்கு மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளை கூப்பிட்டு இந்த விருந்து வச்சிருக்கிறார். அவருடைய கட்சி சார்பாக அடுத்தடுத்து 2026 தேர்தலுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அவருடைய சார்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றதை அடுத்து அவருடைய நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த கட்சியை உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை இன்று அந்த வாக்காளர் சேர்க்கக்கூடிய பணிகள் அரசு சார்பாக இன்று நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட நிர்வாகிகளை, தலைமை கழக நிர்வாகிகளை, அதே போன்று மாவட்ட செயலாளர் நியமிப்பதற்கான பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் செங்கல்பட்டு, தூத்துக்குடி, ஒரு சில மாவட்டங்கள் கூட கருத்து வேறுபாடு கட்சி நிர்வாகிக்குள்ள இருக்கிறது. அது ஒருநிலைப்படுத்தி அந்த பணிகளை தீவிரமாக அந்த பணிகளை கட்சியுடைய தலைமை நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் அதை 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பணி என்ற திட்டமிட்டு அதற்கான நிர்வாகிகள் நியமிப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு நமக்கு தகவல் கிடைக்கிறது. இப்போது தொடக்கத்தில் இந்த பணிகள் தொடர்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய பணிகளை, குறிப்பாக கட்சியிட ஒருவருக்கு அந்த பதவி கொடுக்கும் பொழுது அந்த அதுக்கு அவர் எப்படி சரியாக அந்த இருப்பா, அவருடைய பொருளாதார பின்னணியில் எப்படி இருக்கிறது, இதற்கு முன்பாக கட்சி பணிகள்
இருக்கிறாரா? அவர் இயக்கத்துல மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எவ்வளவு நாள் பணியில இருந்தார், குறிப்பாக வந்து ரசிகராக இருக்கும்போது எவ்வளவு நாள் இருந்தார், இப்படி ஒப்பிட்டு கணக்கீடு செய்து அவருடைய இவருடைய இந்த பொறுப்பு கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படிலாம் தலைமை கழகத்துல பார்த்து பொறுப்புகள் வழங்கப்படுவதாக நமக்கு வந்து தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல ஒரு அடையாளப்படுத்தப்படும் போது அவருடைய பின்னணி எப்படி இருக்கிறது, அவருடைய பொருளாதார பின்னணி எப்படி இருக்கிறது, இப்படிலாம் கணக்கீடு பார்த்து பொறுப்புகள் வழங்கப்பட்டுவதாக நமக்கு தகவல் இருக்கிறது. இப்படி ஒன்றன் ஒன்றாக அடுத்தடுத்து நிகழ்வுகள் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை தற்போது தொடர்ந்து ஆலோசனைகள் வந்து அவ்வப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு படத்திற்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த படம் முடிந்த பிறகு முழுவதுமாக தொடர்ந்து அரசியலை ஈடுபடுவதற்கான அந்த திட்டமிடல் இருக்கிறது. மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்வதற்காக தொடர்ந்து திட்டமிடலும் இருக்கிறதா? அடுத்தபடியாக மாவட்ட செயலாளர்கள் அதே போல தலைமை கழக நிர்வாகி நியமித்த பிறகு ஒரு மக்கள் மற்ற இயக்கத்தை நடத்துவது போல ஒரு மிகப்பெரிய அளவுள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் ஒரு பொதுக்குழு செயற்குழு நடத்துவது போல திட்டங்கள் இருக்கிறது. இப்படி அடுத்த கட்டமாக பணிகள் உருவந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, தொடர்ந்து 2026 தேர்தலுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் நடத்தி கொண்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.